ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சிதுவேஷன் அகாடமிக்ஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நீட் 2025 நெக்ஸ்ட் இயர் வருது இல்லையா, அந்த எக்ஸாமில் என்னென்ன சேஞ்சஸ் வரப்போகுது, ப்ளஸ் அதுக்கு என்னென்ன கமிட்டி கொடுத்துருக்காங்க, ஒரு குழு கொண்ட நபர்கள் ஒன்று சேர்ந்து என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரலாம் அப்படின்னும், இப்போது ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா யூனியன் மினிஸ்ட்ரி அதை பற்றி என்ன கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட மெயின் டாபிக். இப்போ நீட் தேர்வில் என்னென்ன சேஞ்சஸ் வரப்போகுது, ப்ளஸ் ராஜேந்திர பிரசாத் கமிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஹானரபிள் யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரசாத் சார் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் சிக்னல் கொடுத்துருக்காரு. ப்ளஸ் வந்து இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துடலாம். சரி, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சித் எஜுகேஷன் அகாடமி சார்பில் கொடுக்கக்கூடிய சில அப்டேட்ஸ் கோர்ஸ் பற்றி மட்டும் பார்த்துட்டு உடனே போயிடும். ரைட், இது வரைக்கும் நான் வந்து படிக்கவே ஆரம்பிக்கல சார். நிறைய பேர் உங்கள் ப்ரிப்பரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போயிருப்பீங்க, பட் நிறைய பேர் ஜஸ்ட்டு ஒரு லெசன் கூட கம்ப்ளீட் பண்ண முடியாத அளவுக்கு, ஈவன் கம்ப்ளீட் பண்ணாலும் அது வந்து டெஸ்ட் எழுதி பார்த்தா மார்க் வராத அளவுக்கு நீங்கள் இருப்பீங்க. ஸோ டோட்டலாக படிக்கவே இல்லை. லாஸ்ட்டு இந்த 6 மந்த்ஸ் மட்டும்தான் நீங்கள் ட்ரஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா, இப்போலேருந்து ஒரு நியூ பேட்ச் ஜாயின் பண்ணால் தாராளமாக இந்த பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட்டு 6 மந்த்ஸ்க்கான அட்மிஷன் போயிட்டுருக்கு. ஸோ யார் யாருக்கு ஜாயின் பண்ணணும் ட்ரஸ்ட் இருக்கோ, ஸ்க்ரீனில் கட்டக்கூடிய 9080549820 நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நம்ம அகாடமிக்கான டீட்டெயிலெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதோடய அப்டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக பார்த்துடலாம். இப்போது வரக்கூடிய நீட் தேர்வு 2025 இல்லையா, அந்த 2025க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளாஸஸ் வந்து சேலத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பைலிங்குவல்மா, அதனால் தமிழும் வந்துடும் இங்கிலீஷும் வந்துடும், ஆனால் ரெண்டு லாங்குவேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் இதை கவர் பண்ணிக்க முடியும். கிளாஸஸ் எங்கே நடக்குது சார்னு கேட்டிங்கன்னா, சேலத்தோட ஒன் ஆஃப் த சைலண்ட் அண்ட் நேச்சுரல் என்விரான்மெண்ட்டை ஸ்ரீ வித்யா மந்திர் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சேலத்தில் லொக்கேட் ஆகிருக்கு. இதில் 24/7 உங்களுக்கு செக்யூரிட்டி ஃபெசிலிட்டியும் இருக்குது. ப்ளஸ் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்ஸ் வந்து கேம்பஸ்குள்ளே வந்துட்டாங்கன்னா ரிட்டன் வெளியே போக முடியாது, வேறு யாரும் உள்ளே வர முடியாது. ஸோ ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்குது, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் அகாமடேஷன் எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ தாராளமாக இந்த கடைசி 5 மாதங்களை உங்களோட நீட் தேர்வுக்காக நீங்கள் பயன்படுத்திக்க முடியும். ஸோ ஒரு பேரண்ட் எதிர்பார்க்குறது அதான், தன் பையன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அகாடமியில் படிக்கிறாங்கன்னா சேஃபாக வெளியே போகணும். அதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அகாடமி பெஸ்ட்டான அகாடமியாக இருக்கும். ரைட் தென், இப்போது நம்ம அகாடமி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஃபர்தரான அப்டேட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கோர்ஸ் ஃபீஸஸ் ட்ரான்ஸ்பரண்டாக யூடியூப்பில் சொல்லக்கூடிய ஒரு அகாடமியாக நம்ம எப்பயுமே இருக்கிறோமா. ஸோ ஆன்லைனோ இல்லை ஆஃப்லைனோ நான் கோர்ஸ் ஃபீஸ் எப்பயுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருவேன். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சித் எஜுகேஷன் அகாடமி சார்பில் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோர்ஸ் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 45,000 கொடுத்துருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15,000 உங்களுக்கு கோர்ஸ் ஆஃபர் இருக்குது. அது போக உங்களுக்கு 30,000 தான் இந்த லாஸ்ட்டு 6 மந்த்ஸ்க்கான டோட்டல் ஃபீஸுமே. சரி, இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கவர் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபுல் டே கிளாஸும் கவர் ஆகும், மீன்வைல் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் அண்ட் மார்னிங் கிளாஸும் உங்களுக்கு கவர் ஆகும். ஃபிசிக்ஸுக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவனம் கொடுத்து சொல்லித்தரும். ப்ளஸ் ஃபவுண்டேஷன்லேருந்து கற்றுக்கணும், லைன் பிளைனாக கற்றுக்கணும், ஒரு ஒரு வேர்டும் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம அகாடமி உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் கோர்ஸ்க்கான சின்ன அப்டேட்டையும் கொடுத்துட்றேன் சார். என்னால் நேரில் வர முடியாத ஸ்டூடெண்ட்ஸ், முக்கியமாக 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிகினிங்லேருந்தே நான் நீட்டுக்கு படிக்க போகிறேன் அப்படின்னா, ஒரு அஃபோர்டபுளான தமிழ்நாட்டிலே ஒரு அஃபோர்டபுளான ஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 5,000 ருபீஸ் ரேஞ்சில் ஆன்லைன் பேட்சும் கொடுத்துட்ருக்கோம். ரொம்ப லென்த்தாக இல்லாமல் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஈவினிங் வந்து 7 to 9 PM கொடுத்துட்ருக்கோம். லைவ் கிளாஸஸ், நாட் ரெக்கார்டட், லைவ் கிளாஸஸ். ஸோ அதனால் நீங்கள் எங்கே இருந்தாலும் தாராளமாக அட்டன் பண்ணிக்க முடியும். அந்த 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் வந்து தமிழ் மீடியத்தில் இருக்குது, இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்குது. ஸோ தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க. முக்கியமாக 11வது 12வது படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வாய்ப்பை மறக்காமல் பயன்படுத்துங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாஸஸ் உங்களுக்கு லைவாகவும் கிடைக்கும், ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு ரெக்கார்டட் கிளாஸும் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இதில் யூனிட் டெஸ்ட்டும் இருக்குது, ஃபுல் டெஸ்ட்டும் இருக்குது, கிளாஸ் நடத்துக்கான PDFம் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுவாங்க. அண்ட் ஃபர்தரான டவுட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய 9080549820 நம்பர் இல்லையா, 7373264210 நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கங்க. நம்ம நம்பர் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே உங்களுக்கு அவைலபிள் தான். காண்டாக்ட் பண்ணி இந்த ஆன்லைன் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். லாஸ்ட் இயர் மட்டுமே நம்ம 690க்கு மேலே கிளாஸ் நோட்ஸ் மட்டுமே சால்வாக கொடுத்துருக்கோம். அண்ட் தமிழில் கிடக்கிறோம், ஆன்லைன் கிளாஸஸ் உங்களுக்கு அவைலபிள். ஃபவுண்டேஷன் ஃபேக்கல்டிஸ் தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இது போக நீட் கிராக் பண்ண டாப்பர்ஸ் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க, நானும் உங்களுக்கு கூட இருக்க போகிறேன். ஸோ இந்த பேட்ச் உங்களுக்கான பெஸ்ட்டாக இருக்கும், மறக்காமல் என்ரோல் பண்ணிக்கங்க. ஃபர்தர் டீட்டெயிலுக்கு நீங்கள் காண்டாக்ட் நம்பர் கூப்பிடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ராஜேந்திர பிரசாத் கமிட்டினா யார் அப்படிங்கிறதான டீட்டெயில் பார்த்துடலாம்.
ரைட். இதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு சின்ன வீடியோ க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். சாரி, ராதாகிருஷ்ணன், நம்ம ராஜேந்திர பிரசாத் போட்டிருப்போம் தம்னே இல்லை, இட்ஸ் ஓகே. ராதாகிருஷ்ணன் கமிட்டி, ஓகே. இந்த ராதாகிருஷ்ணன் கமிட்டி யாருன்னு கேட்டிங்கன்னா, நீட் தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடம் ஆகட்டும், க்யூட் தேர்வுகளில் வந்து குளறுபடிகள் ஆகட்டும், பல தேர்வுகள் மத்திய அளவில் நடத்தப்படக்கூடிய எல்லா தேர்வுகளும் நடந்த குளறுபடி வந்து பார்த்திங்கன்னா கன்சல்ட் பண்ணி அடுத்த வருஷம் நடக்காமல் ஒரு டிரான்ஸ்பரண்டான எக்ஸாம் கொடுக்கணும், எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தேவையான ஒரு எக்ஸாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டியை டிசைட் பண்ணி இந்த கமிட்டியில் சில மெம்பர்ஸை வச்சு நீட் எக்ஸாம் நடத்தக்கூடிய என்டிஏ கவர்மெண்ட் பாடியில் என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலும் அனலைஸும் கொடுத்துருக்காங்க. இவங்களும் இவங்க கீழே ஒரு 7 பேர் கொண்ட குழுவும். ஸோ அதில் முக்கியமான சேஞ்சஸ் என்னென்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஹைப்ரிட் ஆன்லைன் எக்ஸாம் டெஸ்ட் அப்படிங்கிறது, அதாவது ஆன்லைன் தேர்வுகளை வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வர்றது. நீட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் பேஸில் கொண்டு வரது, கொஷின் பேப்பர் கம்ப்யூட்டரில் விசுவலைஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் வந்து ஓஎம்ஆர்டில் வந்து எழுதி கொடுத்துட்டு வரணும். ஸோ இந்த மெத்தடாலஜி மூலமாக நிறைய பேர் இன்வால்வ் ஆகிறது தடுக்கப்படும். ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்குள்ள மட்டும் தான் கொஷின் பேப்பர் இருக்கும், அதை தாண்டி போகாது. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் அண்ட் நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட் லிமிட், இது ரெண்டையும் மாறணும் அப்படின்னு சொல்லி ராஜேந்திர பிரசாத் கமிட்டி கொடுத்துருக்கு. மறுபடியும் வீடியோவில் சொல்கிறேன், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெக்கமெண்டேஷன் மட்டும்தான். ரெக்கமெண்டேஷன் அப்படின்னா இது நடக்கலாம் நடக்காமையும் போகலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் மட்டும்தான். இது நடந்தே ஆகும்னு கிடையாது, பட் ராஜேந்திர பிரசாத் கமிட்டி சொல்லியிருக்கு. அதுக்கு இப்போது மத்திய அரசும் வந்து பார்த்திங்கன்னா ஒப்புதல் வழங்கியிருக்கு அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. முக்கியமாக ரெக்கமெண்டேஷனை பார்த்துட்டு அதுக்கான பாசிபிலிட்டி பற்றி பேசுவோம். அடுத்து வந்து கவர்மெண்ட் சென்டர்ஸை அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நிறைய தனியார் மையத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்வுகளை கொடுக்காம அரசாங்க சம்மந்தப்பட்ட பல்கலைக்கழகங்களில், அரசாங்க சம்மந்தப்பட்ட கல்லூரிகளில், அரசாங்கம் சம்மந்தப்பட்ட பள்ளிக்கூடங்களில் மட்டுமே இது நடத்தணும். முக்கியமாக சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. தேவையில்லாமல் ப்ரைவேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கான்ட்ராக்ட் கொடுக்குறத அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட் ட்ரஸ்ட் வர்த்தியான பீப்புள்ஸை என்டிஏவில் அதிகப்படுத்தலாம். ஸோ என்டிஏவில் அதிகப்படியான ட்ரஸ்ட் வர்த்தியான பீப்புள்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக நீட் எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல டிரான்ஸ்பரன்சி இருக்கும், யாருக்கு வந்து பேப்பர் லீக் இருக்காது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பிரசாத் கமிட்டி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கு. இதெல்லாம் பண்ணுங்கள், நீட் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த வகையான பிரச்சனையும் இல்லாமல் முடிஞ்சிடும் அப்படிங்கிறது அவங்களோட கமிட்டி. ஆனால் இது எந்த அளவுக்கு இயல்பில் சாத்தியிருக்குன்னு தெரியல. அதே மாதிரி இந்த தேர்வுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வரக்கூடிய டீச்சர்ஸ் ஆகட்டும் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கவுண்டை குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப அதிக பேர் உள்ளே கொண்டு வர வேணா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா ராஜேந்திர பிரசாத் கமிட்டியோட ஒரு ரெக்கமெண்டேஷனாகவும் இருக்குது. அதே மாதிரி என்டிஏவில் தலைசிறந்த ஆசிரியர்கள் தலைசிறந்த மேற்பார்வையாளர்களும் மட்டும்தான் வச்சுருக்கணும் அப்படிங்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெக்கமெண்டேஷனாக வச்சுருக்கு. இது வந்து இப்போ மத்திய அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு க்ரீன் சிக்னல் கொடுத்துருக்காரு. அதுக்கான நியூஸ் கிளிப்பையும் பார்த்துடலாம் இப்போ ரீசெண்ட் டைமில். ஸோ இவர் தான் நம்ம ஹானரபிள் தர்மேந்திர பிரசாத். ஸோ இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ ரீசெண்ட் டைமில் இவர் கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கமிட்டி கொடுத்ததெல்லாம் எல்லாம் ஓகே, நான் ரீஃபார்ம் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரீஃபார்ம் என்னென்ன எக்ஸாம்ஸ், நேஷ்னல் லெவலில் கொடுக்க எல்லா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ், இதில் வெறுமனே நீட் தேர்வு மட்டும் இல்லாமல் க்யூட் தேர்வு ஜெயி தேர்வுகளையும் நம்ம உள்ளே இறக்கிக்கலாம். ஸோ இந்த தேர்வுகளையும் மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு ஒப்புதல் ஏற்படுத்தியிருக்காங்க. ஆல்ரெடி ஜெயி தேர்வுகளில் மாற்றங்கள் வந்திருக்கு, நீட் தேர்வுகளை மாற்ற வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இவரோட இது வந்து பார்த்திங்கன்னா ராதாகிருஷ்ணன் கமிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இர்ரெகுலரிட்டி சொன்னிச்சோ, என்னென்ன மாற்றணும்னு சொன்னிச்சோ, அதெல்லாம் வந்து எஃபிஷியன்சியாக அக்யூரன்ஸாக இருக்கிறதுக்காக உதவும் அப்படிங்கிற பட்சத்தில் அதை நான் வந்து அடுத்த வரக்கூடிய ஜனவரிலேயே நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண ரெடியாக தான் இருக்கேன். அதை பற்றி அவர் நியூஸில் என்ன சொன்னார் மட்டும் ஷார்ட் அண்ட் கிரிப்பாக பார்த்துலாம். ஐ ஹாவ் அப்ளைட் ஸ்டேட் எஜுகேஷன் செக்ரட்டரிஸ் தட் நியூ என்ட்ரன்ஸ் சீரியஸ் நெக்ஸ்ட் இயர் வில் பி பிகன் இன் ஜனவரி. ஸோ அடுத்த வருஷமே வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி மாதங்கள்லேயே இந்த கமிட்டி சொன்ன எல்லா விஷயங்களும் பரிசீலனை செஞ்சு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. பேஸ்ட் ஆன் த லாஸ்ட் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் த கவர்மெண்ட் ஹேஸ் டேக்கன் டு மெனி ரீஃபார்ம் அப்ரோச்சஸ். ஸோ கடைசி வருஷமே இது தவறுகள் நடந்திருக்கு. ஸோ அதனால் அடுத்த வரக்கூடிய வருஷங்களில் இது இல்லாமல் பார்த்துக்கணும். ராதாகிருஷ்ணன் கமிட்டி ரெக்கமெண்டேட் எ நியூ ஃபார்ம் ஃபார் த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்டிஏ. என்டிஏக்கு வந்து ராதாகிருஷ்ணன் கமிட்டி சொல்லியிருக்கு இந்த மாதிரி மாற்றங்களை உள்ளே கொண்டு வாங்கன்ட்டு. சுப்ரீம் கோர்ட் ஆல்சோ இஷ்யூடு அண்ட் ஆர்டர் ஆன் தி. சுப்ரீம் கோர்ட் கூட இந்த என்டிஏவை மாற்றுறதை பற்றி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கு. த கமிட்டி சப்மிட்டட் இட்ஸ் ரிப்போர்ட் திஸ் மந்த் அண்ட் இம்ப்ளிமெண்ட் இட் ரெக்யூர் டு த சிக்னிஃபிகண்ட் அசிஸ்டன்ட் ஃப்ரம் த ஸ்டேட். அவங்க இந்த மாதம் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே ரெகுலேட் பண்ணி சப்மிட் பண்ணியிருக்காங்க தன்னோட மொத்த ரிப்போர்ட்டையுமே. அதனால் வரக்கூடிய மாதங்களில் இதோட முக்கியத்துவத்தை ஆராய்ச்சி பண்ணி எல்லா மாநிலங்களுக்கும் இதை நம்ம இந்த எக்ஸாம் தேர்வுகளை மாற்றத்தை வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஐ ஹேவ் அப்பீல்டு எவ்ரி ஒன் டு பிரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் டு ஜீரோ எரர் லெவல். ஸோ இந்த தேர்வுகளில் வந்து வரக்கூடிய நாளில் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அழகாக நடக்கணும் அப்படின்னும்
த ரெஸ்பான்சிபிலிட்டி ஷேர்டு பை போத் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். இதுக்கு யார் பொறுப்பேற்றுக்குவா? மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் ரெண்டுமே, ஒன்றிய அரசாங்கமாகட்டும் தமிழக அரசாங்கமாகட்டும், ரெண்டு பேருமே எடுத்துக்கணும். வி வில் பி ஒர்க் ஆஸ் அ டீம் டு பில்ட் கான்ஃபிடென்ட் இன் அவர் கண்ட்ரிஸ் சில்ட்ரன்ஸ் அண்ட் செட் பிரதான். ஓகே, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இந்திய அளவில் கூடிய கல்வித்தரத்தை உயர்த்துறதுக்கு ஒரே வழி அப்படின்னும், எல்லாருமே ஒன்று சேர்ந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து மத்திய அரசாங்கத்திலிருந்து இந்த நியூஸ் அவர் ரிலீஸ் பண்ணுறாரு. ஸோ தட் இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, வரக்கூடிய வருடம் ஜனவரி மாதத்தில் ஒரு மிகப்பெரிய நமக்கு நோட்டீஸ் வர்றதுக்கு காத்துட்ருக்கு அப்படின்னும், அது என்ன அப்படிங்கிறது நம்ம எதிர்நோக்கி இருக்கோம். இதில் நம்ம சொன்ன சேஞ்சஸில் சில சேஞ்சஸ் கண்டிப்பாக இந்த வருஷம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதும் நமக்கு மத்திய அரசாங்கத்திலேருந்து வந்தது என்ன கிடச்சிருக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோவோட முக்கியமான பாயிண்ட். இதை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது சொல்ல வேண்டிய கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோட முடிவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1 இயர் கோர்ஸ் அண்ட் ஆஃப்லைன் ஆன்லைன் கோர்ஸ் ரெண்டுமே, ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன், இந்த கோர்ஸில் எதில் உங்களுக்கு ஜாயின் பண்ண தோணுதோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 9080-54920 நம்பர் காண்டாக்ட் பண்ணி ஃபுல் டீட்டெயிலாக நீங்கள் கேட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் கன்க்ளூட் பண்ணிக்கிறோமா. இதே மாதிரி ஃபர்தரான எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கிட்டத்தட்ட 4000 சப்ஸ்கிரைபரில் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 5000 ரீச் பண்ணணும், அடுத்த கோல் 5000. ஸோ அதனால் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த 5000 புஷ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம். முக்கியமாக அதை விட முக்கியம் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நீட் வரக்கூடிய தேர்வுகளில் மாற்றம் வரப்போகுது அப்படிங்கிற விஷயத்த விழிப்புணர்வோட மாணவர்கள் படிக்கிறதுக்காக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கண்ட்ரோல் பண்ணிக்கிறோமா. அடுத்து வரக்கூடிய எக்ஸாம் நல்லபடியாக எழுதுங்க, உங்கள் ஹெல்த்தை பத்திரமா பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.